பாத்திரமா கீழே சத்தம். உன் கை பட்ட உடனே இங்க பாத்திரமெல்லாம் வெள்ளி பாத்திரமா மின்னு. ஒரு மனுஷன் எவ்வளவுதான் கஷ்டப்படுறா, கஷ்டப்படுறவங்களை பார்த்தாலும் பாவமா தான் இருக்குன்னு இருங்க. இந்த பாத்திரம் விளக்குற மிஷினை பல வருஷமா ஸ்டோர் பண்ணதானே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதை எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்த்து சொல்லித்தரேன். இதுக்கப்புறம் பாத்திரம் விளக்குறதுக்குலாம் பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டேன். பாத்திரம் எல்லாத்தையும் குப்பரை கவுத்தி போட்டு தான் உள்ள வைக்கணும். முக்கியமான விஷயம், இந்த மாதிரி கத்தி, உடன் ஐட்டம்ஸ், பிளாஸ்டிக், கேஸ்ட் அயன், நான் ஸ்டிக் பாத்திரம்லாம் உள்ள போடவே கூடாது. ப்ரொசீஜரை நல்லா பாத்துக்கோங்க, திருப்பி சொல்லித்தர மாட்டேன், ஏன்னா எனக்கே மறந்துடும். பாத்திரத்தெல்லாம் அடிக்காச்சா அடுத்து பாத்திரம் கழுவுற சோப்பு, இந்த மாதிரி விம்மு, அஜாக்சன் போட்டா வீடு முழுக்க வெள்ளம் தான். இந்த பாட்ஸை மட்டும் தான் யூஸ் பண்ணணும். இந்த செட்டிங்ஸ்ல எல்லாம் செட் பண்ணி விட்டுட்டு ஆன் பண்ணி விட்டுட்டா ஒரு மணி நேரத்துல சுட சுட பாத்திரம் ரெடி. வேலை முடிஞ்சிருச்சுன்னு ஓடுன என் ஹஸ்பண்ட்ட, எங்க போறீங்க, இந்த டிஷ்வாஷர் கழுவாத பாத்திரத்தை யார் கழுவுவாங்கன்னு கேட்டா.